யான வெள்ளிக்கிழமை சுபகுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் கேட்கிறார், وَقَالُوا أَيْذَا ضَلَلْنَا فِي الْأَرْضِ أَإِنَّا لَفِي خَلْقٍ جَدِيدٍ. காபிர்கள் கேட்கிறாங்களாம், கபர்ல கொண்டு போய் வச்சதற்கு பிறகு புதிய ஒரு படைப்பாக கபருக்குள் எழுப்பாட்டப்படுவோமா? மறுமை வாழ்வு தொடங்குறது கபர்ல இருந்து தான். உலகத்தில் எங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை. கபர்ல கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு நாங்க மண்ணை போட்டு மூடிட்டு நாங்க வந்துடுறோம், வீட்டில் ஜூஸ் குடிக்கணும், சாப்பிடணும், எத்தனையோ ஆயிரம் வேலை இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறார், பல்ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன். இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை சந்திப்பதை மறுக்கிறார்கள். யாரை சந்திக்கிறது? மறுமை வாழ்வு என்பது அல்லாஹ்வை சந்திக்கிறது. லிகாஉர் ரப், எந்த அல்லாஹ்வை தொழுதோமோ, எந்த அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்தோமோ, அந்த அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அதனால ஒரு மூமின் மௌத்தை நினைத்து கவலைப்பட மாட்டார். ஒரு மூமினுக்கு மௌத் சந்தோஷம். மௌத்தானால் தான் யாரை சந்திக்கலாம்? அல்லாஹ்வை சந்திக்கலாம். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவாரோ அவரை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறார். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுப்பாரோ, எனக்கு அல்லாஹ்வை சந்திக்க இயலாது, கரிஹ அல்லாஹு லிகா, அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கின்றார். அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று ஆசரிக்கணும் கல்பில். ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான மூமினுடைய தாகம் கடைசிய அல்லாஹுவை போய் சந்திக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கள்ல ஒரு ஆளை கபர்ல வச்சாச்சு. இன்றைக்கு எத்தனையோ பேர் அடக்கியிருப்போம், நேற்று எத்தனையோ பேர் அடக்கியிருப்போம். கபர்ல உடம்ப வைக்க முந்தி உயிர் சந்தூக்கில் தான் வருது. உயிர் எங்க வருது? எங்கட கொள்கையை நாங்கள் விளங்கணும் முஸ்லீம்க, என்ன நடக்குது? எப்ப உயிர் பிரிந்ததோ உடம்பிலிருந்து அந்த உயிர் வானத்தை நோக்கி போயிடும். வானத்தில் ரெண்டு இடம் இருக்குது, ஒன்று இல்லீன், அடுத்து சிஜ்ஜி. நல்லடியாராக இருந்தால் இல்லீன் என்ற இடத்துல உயிர் போயிருக்கு, பாவியாக இருந்தால் சிஜ்ஜீன் என்ற ஜெயில பெய்திரும் உயிர். ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது உயிர் பக்கத்தில் வந்து, ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது உயிர் பக்கத்தில் வந்துடும். குளிப்பாட்டும் பொழுது உடம்பை தூக்கி சந்தூக்கில் வைத்ததோட அந்த உயிர் பேசுகிறது. நபி அவங்க சொன்னாங்க, புகாரியுடைய ஹதீஸ், நல்ல உயிர் சொல்லுதா அவசரப்படுத்து, அனுப்பு அவசரமா. மோசமான உயிர் சொல்லுகிறது எங்க கொண்டு போறீங்க, என்ன எங்க எடுத்துட்டு போறீங்க, என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உயிர் பேசக்கூடிய இதனை தவிர முழு படைப்பும் கேட்குதான். அத மனிதன் கேட்டால் லசாயக மயங்கி விழுந்து விடுவான். கொண்டு போய் கபர்ல உடம்ப வைத்ததோட மண்ணை போட்டுட்டு, சகோதரர்களே,
அந்த இடத்திலிருந்து திரும்ப முன்னால் உயிர் கொடுக்கப்படும் உடம்புக்கு. தாயுடைய வயிறிலும் தான் ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்கப்பட்டால் முதல் முதலாக வேலை செய்யக்கூடிய உறுப்பு காது தான். முதல் முதலாக எது கேட்கும்? காது. இதே போல கபந்ததோடு முதல் முதலாக கேட்பதும் காது தான். காது கேட்க தொடங்கி விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையத்தை அடக்கிட்டு வரக்கூடியவர்களின் செருப்பு சத்தம் மையத்துக்கு கேட்கிறது. செருப்புடைய சத்தம் கேண்யமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நேரமாகும் பொழுது வளமையாக தொழுது பழகின இந்த நல்லடியார் மலக்குகளோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாராம், சூரியன் மறையும் பொழுது தஊனி உசல்லி, என்னை விடு, என்ன நான் தொழல்ல தொழ போறேன். தொழுது தொழுது பழகி வாழ்க்கையில கபர்ல போய் மலக்கிடம் சொல்லுவார், தஊனி உசல்லி, இன்னும் அசர் தொழல்ல சூரியன் மறைய போகுது. மலக்குகள் சொல்லுவார்களா, உலகத்துல தான் தொழுகிறது, இங்க தொழுகிறது இல்லை. தொழுக முடிஞ்சு உம்மட மறுமை வாழ்வு ஆரம்பம். சகோதரர்கள், அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த இடத்துல சீதேவியாக ஆக்குவானா? அதுதான் முக்கியமான கட்டம் சகோதரர்களே. அந்த இடத்துல நாலு மாதம் பத்து நாள் இத்தாவில் இருந்து உனக்காக கண்ணீர் வடிப்பால் மார்க்கமுள்ளவள் மாத்திரம்தான். சமூக நிலைமையை சொல்லவா? ஒரு பெண் கேட்டிருக்கிறாள், 20 நாளைக்கு மேல் இத்தா இருக்க முடியாது எனது மாப்பிள்ளைக்கு, எனக்கு வீட்டுக்குள் இருக்க முடியாது. இவர் தேர்ந்தெடுத்த மனைவியை பாருங்கள் சகோதரர்களே. கஷ்டத்திலே ஒரு துவா கேட்பதற்குத்தான் இத்தா. பிள்ளைகள் தேவை இப்பொழுதுதான்.